உன் பாட்டி கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஒளிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அவரு பேசினாலும் அப்பா பேசுவாராமா? திரும்ப திரும்ப பேசினா நிச்சயம் பேசுவாரு. பேசாம இருந்தா வாழ்க்கை இப்படிதான் போகும். இத பாரு, வாழ்க்கை முக்கியம்னா மன்னிப்பு கேட்க தெரியணும். உன் புருஷனை வந்து அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்லு. கஷ்டம்தான், ஆனா நிச்சயமா மன்னிச்சிருவாரு. இதே வீட்டுல செந்தில் ஸ்வேதாவும் வாழல, அதே மாதிரி நீயும் உன் புருஷனும் இருக்கலாம். நீங்க சேர்ந்து வாழணும்னா அது ஒண்ணுதான் வழி. நிச்சயம் அவரை பாட்டியும் அப்பாவும் நம்ப மாட்டாங்கம்மா. முயற்சி பண்ணாம நீ ஏன் முடிவெடுக்கிற? முதல்ல அவரை முன்னாடி வந்து அவர்கிட்ட பேச சொல்லு. நடக்குதா நடக்கலையான்னு நம்ம பாப்போம். நீ ஈஸியா சொல்லிட்டமா, அதுக்கு என் புருஷன் ஒத்துக்கணுமே. ஒன்னா வாழணும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப அவர்கிட்ட போய் முதல்ல நீ பேசு. அதை விட்டுட்டு குழந்தை போய் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் சொல்லிட்டேன். அப்ப நீ என் புருஷன்கிட்ட போய் பேச சொல்றியாமா? பேசிதான் ஆகணும். போய் பேசு. இனிமேலாவது புத்தி வந்து அவர் நல்லவரா நார்மல் மனுஷனா இந்த வீட்டுல இருக்கட்டும். முதல்ல நீ அவர்கிட்ட போய் பேசு. மாயக்கண்ணு நீ அழாத, வா நாம கிச்சனுக்கு போலாம். வா அழாத, பாட்டி உனக்கு ஸ்வீட் கொடுக்கணும் சரியா? எப்படியும் நீ மீட் பண்ணதானே போற, பாக்கலாம் வாமா.